ஹலோ கைஸ், வெல்கம் டு த சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு ட்ரெயின் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்து போட போகிறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ. இப்போது ரீசெண்டாக வந்து நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்க ஒரு டாபிக் பற்றி தான் வந்து பேச போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வே ப்ரைவேட்டைசேஷன் வந்து பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்தியன் ரயில்வே தனியார் மயமாக்கப்படுதல், அந்த ஒரு டாப்பிக்கில் தான் இன்றைக்கி டிஸ்கஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலான டாப்பிக்காக வந்து போயிட்டுருக்கு. இந்தியா ஃபுல்லாகவே நிறைய பேர் வந்து இதை பற்றி பேசிட்டும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டும் தான் இருக்காங்க. நிறைய பேர் போராட்டம் அந்த ஒரு செயலும் சில இடத்துல வந்து பண்ணுறதுக்கான பிளானிங்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி என்ன தான் இந்த இதில் இருக்குது அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் பேசிக்காக இதோட ஐடியா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி சொல்லிவிட்டு, அப்புறம் இதில் மக்களுக்கு இருக்க சில க்வெஸ்சன்ஸையும் நான் வந்து ஆன்சர் பண்ணிவிட்டு, லாஸ்ட்டாக வந்து இதில் இதை பற்றி நான் என்னோடய கருத்தை தனிப்பட்ட முறையில் என்னோடய கருத்தை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோவை முடிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் ரயில்வே ப்ரைவேட்டைசேஷன் இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் இது ஆவறதுக்கு முன்னாடியே வந்து இந்த பிளான் வந்து போட்டாச்சு. இந்த பிளான்ஸ் போட்டு ஒரு ப்ரைவேட் ட்ரெயினும் வந்து விடாச்சு. அதை பற்றி பார்த்திங்கன்னா, நம்ம டேஜஸ் எக்ஸ்பிரஸ் இருக்குது, ஐஆர்சிடிசி ஓன்டு டேஜஸ் எக்ஸ்பிரஸ் இருக்குது, அதுதான் வந்து இப்போது இந்தியாவில் இருக்க ஒரு ப்ரைவேட் ட்ரெயின். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா முழுமையான ஒரு ப்ரைவேட் ட்ரெயின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து ஐஆர்சிடிசி ஓன் பண்ணுறது. ஐஆர்சிடிசி வந்து ஒரு சப்சிடரி தான், இந்தியன் ரயில்வேயோட சப்சிடரி கம்பெனி அது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரயில்வே வந்து ஒரு ஷேர் ஹோல்டர்னு சொல்லலாம். ஸோ அந்த கம்பெனியோட இது தான் வந்து இப்போது ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த டேஜஸ் ப்ரைவேட் ட்ரெயின். ஆனாலும் அது வந்து முழுமையாக ஒரு ப்ரைவேட் ட்ரெயின்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இருக்க பிளான் படி இனிமேல் வரக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான ப்ரைவேட் கம்பெனிஸை வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஒரு ப்ரைவேட் ட்ரெயின் பிளானை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த July 1 வந்து இதை வந்து இனிஷியேட் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் ரிக்வஸ்ட் ஃபார்ம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனிஸ் எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்ற ஒரு இதை வச்சு கம்பெனிஸ் அப்ளை பண்ணுறதுக்காக ஒரு இதை மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஸ்டார்ட் பண்ணி இதுக்கடுத்து ஒரு 6 months பிட்டிங், அதாவது மொத்தமாக 151 ட்ரெயின், 109 பேர், அதாவது 109 ஜோடிகள் கொண்ட ஒரு ரயில் இது, அதாவது பாதைகள் ஊர் அதாவது சென்னை டு பெங்களூர் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 109 பேர்ஸ் ஆஃப் ட்ரெயின் இது பிளேசஸ் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. பிளேசஸ்னு சொல்ல முடியாது, அதாவது ரூட்ஸ்னு சொல்லலாம். இந்த மாதிரி 109 பேர்ஸ் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 151 ட்ரெயின்ஸ் இதை வந்து பிட்னிங், அதாவது ஏலம் விட போகிறாங்க. ஏலம் விட்டு இதை எந்த கம்பெனி லோவஸ்ட் பிட் பண்ணுதோ அவங்களுக்கு வந்து இதை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து இதோட பேசிக்கான இது. அண்ட் இந்த ட்ரெயின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா 16 coaches கொண்ட LHB கோச்சஸ் கொண்ட ட்ரெயினாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹைடெக்கான ட்ரெயினாக தான் இருக்கும். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா டேஜஸ் அடாப்தி இந்த ஒரு வகையில் தான் வந்து இந்த ட்ரெயின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். முக்கியமாக ஏன் இப்போ இது வந்து கொண்டு வந்திருக்காங்க, இதில் வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் ரயில்வேஸ்க்கு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000 crore வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ரயில்வேஸில் பண்ணப்படும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த 30,000 crore ஒரு மொத்தமாக ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து இந்தியன் ரயில்வேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா டாடா, அதானி குரூப்பு, SL இந்த மாதிரி முக்கியமான கம்பெனிஸ்லாம் பார்க்குறாங்க. ஹிண்டாய் கூட வரும்ன்ற மாதிரி கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கம்பெனியோட டேட்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ் பேண்டமிக்கு முன்னாடி வந்து எக்கனாமிக் டைம்ஸ் நடத்தின ஒரு ரிசர்ச்சில் வந்த கம்பெனி நேம்ஸ் இதெல்லாம். பட் இப்போ அந்த பேண்டமிக் அப்புறம் இப்போ எந்த கம்பெனிஸ் வந்து ஆக்டிவாக இதில் பிட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு டவுட் தான். பட் ஆனால் மேஜராக பார்த்திங்கன்னா டாடா, அதானி இந்த குரூப்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஒரு 30,000 crore வரைக்கும் ரயில்வேஸ் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும். இந்த பிட்டிங் வந்து ஆரம்பிச்சுன்னு ஒரு 6 months போய் நெக்ஸ்ட்டு ஏப்ரல், அதாவது அடுத்த வருஷம் ஏப்ரலுக்குள்ளே இந்த பிட்டிங்கை முடித்து அதுக்கப்புறம் அதுக்கான பணிகளை தொடங்கி அப்புறம் April 2023 இந்த விஷயங்களை முடித்து 2023 ஏப்ரல்லேருந்து ப்ரைவேட் இந்த 151 ப்ரைவேட் ட்ரெயின்ஸும் ரன் பண்ணுறதா வந்து இப்போது பிளான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான இந்த இது. இது வந்து டிலே ஆகுமா ஆகாதான்னு நம்ம இப்போ எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து இப்போ நிறைய பல தரப்பில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த பிளானை வந்து ரீகன்சிடர் பண்ணியே ஆகணும்னு நிறைய பேர், நிறைய தொழிற்சங்கங்கள் இந்த மாதிரி எல்லாருமே வந்து போராட்டம் பண்ண போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி கொண்டு போக போகிறாங்கன்றது தெரில. பட் இதுதான் வந்து இதோட பேசிக் பிளான், இது தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதோட அட்வான்டேஜஸ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரைவேட்டைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 12 cluster எடுத்து, அதாவது 12 cities மாதிரி எடுத்துருக்காங்க.
சென்னை, மும்பை, பெங்களூர், செகந்திராபாத், சத்தீஸ்கர், சண்டிகர் அந்த மாதிரி வந்து சில ஜெய்ப்பூர் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 12 கிளஸ்டர்ஸில் இங்கே இந்த ரூட்ஸில் மேட்ச் பண்ணி 109 பேர்ஸ் ஆஃப் ரூட்ஸில் தான் வந்து இந்த 151 ட்ரெயின்ஸ் வந்து டெண்டர் ஏலம் விட போகிறாங்க. அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ரைவேட் ட்ரெயின்ஸோட நீட் என்ன, நம்மளுக்கு எதுக்கு இந்த ப்ரைவேட் ட்ரெயின்ஸ் தேவை அப்படின்னு வந்து கூட சில பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்தியன் ரயில்வேஸ் நார்மலாக இப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லோ குவாலிட்டியான அதாவது சர்வீஸும் ஃபுட்டு இந்த மாதிரி இருக்குன்னு வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்காங்க இல்லையா. ஒரு நம்மளுக்கு இப்போது ஃபுட்டு வந்து சரியாக இல்லை, நம்மளுக்கு சரியாக நம்ம கோச் வந்து க்ளீன் பண்ணி வைக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்தியன் ரயில்வேஸ் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு இது இன்னமும் நம்மளால் அந்த பர்ஃபெக்ஷன் கொண்டு வர முடியல. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ப்ரைவேட் பிளேஸ் உள்ளே வந்தாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் சரி செய்யப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோ இன்டர்னல் ரெவென்யூ, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்தியன் ரயில்வேஸ் அவங்களோட ப்ராஃபிட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வேஸில் ப்ராஃபிட்ஸ் கிடையாது, இந்தியன் ரயில்வே லாஸில் தான் ரன் ஆகுது. பட் ஆனால் இருக்க லாஸையும் ஓரளவுக்கு எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசஞ்சர் டிக்கெட் ப்ரைஸஸ் வந்து விலை கம்மியாக வச்சுட்டோம், ஃப்ரைட் ப்ரைஸ் அதாவது இந்த கூட்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுற ப்ரைஸஸ் வந்து விலை அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த கூட்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுற ப்ரைஸில் கிடைக்கிற ப்ராஃபிட்டை நம்மளுக்கு பேசஞ்சர் ட்ரெயின்ஸில் இது பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராஃபிட் இங்கே வந்து இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுனால ஃப்ரைட் இருக்க இதை வந்து நம்மளால் அதை மேலே கொண்டு வர முடியல. ஸோ இந்த ரெண்டும் கலந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாஸில் தான் வந்து இது முடியுது. ஸோ இந்த ப்ரைவேட்டைசேஷன் நடக்கும்போது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கையில் வரும், அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ரெவென்யூ மோட்டிவில் இந்த இது மூவ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால இது வந்து ஒரு தேவையாகவே கருதப்படுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸிங் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ். நமக்கு இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா. அதாவது ஒரு கடந்த ஒரு 1-2 வருஷமாக வந்து இந்த லெவலில் வந்து பியூஷ் கோயலோட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாகவே தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஒரு நல்ல இது பண்ணி ரயில்வேஸ் வந்து அந்த பக்காவாக ரயில்வே ட்ராக்ஸை வந்து மானிட்டர் பண்ணுறதும் சரி, நிறையா இப்போ வந்து நிறையா பார்த்திங்கன்னா ரயில்வே கேட்ஸை வந்து எடுத்துகிட்டு பிரிட்ஜஸ் போட்டாங்க இல்லை சப்வே போட்டாங்க. ஸோ இந்த ஆக்சிடென்ட்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம், பட் இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் ப்ரைவேட் பிளேயர்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா கொஞ்சம் தவிர்க்க முடியும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது வந்து நீட்ஸாக கருதலாம். இப்போ வந்து அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு தனித்தனியாக எடுப்போம். இப்போ வந்து அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். அட்வான்டேஜஸில் பார்த்தோன்னா முக்கியமாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு இம்ப்ரூவ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்மளோட இந்தியன் ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமான பணிகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், இப்போ வந்து கொஞ்சம் கடந்த சில வருஷங்களாக வந்து ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பட் இது எல்லாமே வந்து ஒரு லாஸில் நடைபெறது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு ப்ராஃபிட் பேஸில் இதை நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியாது. பட் ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்க்குறோம். நிறைய எஸ்கலேட்டர்ஸ் இருக்குது நிறைய எல்லா ஸ்டேஷன்லேயும், நிறைய இடத்துல அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் நம்மளோட வெயிட்டிங் ரூம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து நிறைய டெவலப்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் ப்ரைவேட் பிளேஸ் உள்ள வந்தாங்கன்னா இது வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ரைவேட் ட்ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாடர்னான ஹைடெக்கான ட்ரெயின்ஸ் ப்ளஸ் அதாவது நீங்கள் கொடுக்குற காசுக்கு அது வேல்யூவாக இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு ட்ரெயின்ஸ் தான் வந்து அதை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ப்ளேஸ் பண்ணுற பைசாவுக்கு அது உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்தோன்னா ப்ரைவேட் ட்ரெயின்ஸ்க்கு வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸ் அதாவது அந்த வண்டியை இயக்க போகிற அந்த கம்பெனி தான் வந்து இதுக்கான ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, செகண்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு குறையும், அந்த ஒரு ப்ரீமியம் ட்ரெயின்ஸ்க்கான ப்ரைஸ் வந்து ஒரு லெவலுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதில் வந்து இந்தியன் ரயில்வேஸ் கவர்மெண்ட் வந்து இதை வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸே ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் விட்டாச்சு. ஸோ இது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பஸ்ஸஸ் அண்ட் ஃப்ளைட்ஸ் இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி இது ரெண்டுத்துக்கும் மிடில் ஒரு ப்ரைஸ் தான் வந்து ரயில்வேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக, ப்ரைவேட் பிளேயர்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது அது வந்து நியாயப்படியும் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க காம்படிஷன்ஸ்க்கு ஏற்றபடி கம்மியாகவும் இருக்கணும். அதாவது ஒரே ஒரு ப்ரைவேட் ஆப்ரேட்டர் வந்து ஒரே ட்ரெயினை ஓட்ட போகிறதில்லை, இது கூட ஒரு 20 ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் வரும்போது ஒரு ஒரு ப்ரைஸ்க்கும் வந்து காம்படிஷன் இருக்கும், அதுக்கேற்ற ப்ரைஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வெளியே ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரைவேட் பஸ்ஸஸ் ஃப்ளைட்ஸ் இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி தான் வந்து அவங்க ப்ரைஸ் வைப்பாங்க.
இதை வந்து இதை விட ஜாஸ்தியாக ப்ரைஸ் வச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து மக்கள் அதை யூஸ் பண்ண மாட்டாங்களோ அவங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக கம்மியாக வச்சு தான் இதை வந்து அவங்க ரன் பண்ணணும். ஸோ ப்ரைஸ் ஒரு நார்மலான ரேட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா இம்ப்ரூவ்டு எஃபிஷியன்சி, அதாவது ட்ரெயின் ஓடுற டைம் ஆகட்டும், அதோட அதுக்கு ஏற்றுக்கொள்கிற எனர்ஜி ஆகட்டும், அதுக்கப்புறம் ட்ரெயின் செக்யூரிட்டி, நீங்கள் வந்து இன்னும் ப்ரைவேட் பிளேஸ் உள்ளே வந்து ஆப்ரேட் பண்ணுற ட்ரெயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு செக்யூரான ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பொருள் தொலைஞ்சு போகிறதோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினோட டைமிங்ஸ் எல்லாமே வந்து அக்ரெசிவாக இருக்கும், சீக்கிரமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சிக்னலிங் ப்ராசஸ் டக்குன்னு உங்கள் ட்ரெயினை வந்து சீக்கிரமாக ப்ரொசீட் பண்ணி பண்ணி டக்கு டக்குன்னு ஒரு நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல நிற்காமல் ஒரு ட்ரெயின் வந்து ஒரு ஃபாஸ்ட்டான மூவ்மெண்ட் கொடுத்து ஒரு ஃபுல் ப்ரையாரிட்டியோடு உங்கள் ட்ரெயினை மூவ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இது. ப்ளஸ் இன்னொரு அடிஷ்னலான ஒரு நல்லது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல டெக்னாலஜி எல்லாம் உள்ளே வரும், உங்கள் ட்ரெயின்ஸ் வந்து ஹைடெக்காக ஃபீல் ஆகும். இதெல்லாம் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு தரம் மொத்தமாக இல்லை பேசிக்காக என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா தரம் உயர்த்துறது அப்படின்றது தான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரிஸுமே ஒரு நல்ல ஒரு தரம் உயர்ந்த ட்ரெயின்ஸ் ரயில்வேஸ் தான் வந்து இருக்குது. என்ன தான் இந்தியா வந்து உலகத்திலே ஒரு மிக பெரிய இதில் வந்து இருந்தாலும், ஒரு நாலாவது இடத்துல ஒரு மிகப்பெரிய ரயில்வேஸ்ன்ற ஒரு இதில் இருந்தாலும், ஒரு தரம் அப்படின்ற பார்க்கும்போது மற்ற கண்ட்ரிஸ் வந்து நம்மளால் மேட்ச் பண்ண முடியலை. ஆனாலும் அந்த மற்ற கண்ட்ரிஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பிளேஸ் இருக்காங்க. எல்லா ஒரு கண்ட்ரி யூஎஸ்லேயும் சரி, யூகேலேயும் சரி, ஜெர்மனிலேயும் சரி, இங்கே எல்லாருமே வந்து ப்ரைவேட் ட்ரெயின்ஸ் வந்து ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஐடியாவை தான் வந்து இங்கே இந்தியாலேயும் வந்து கொண்டு வர பார்க்குறாங்க. இதை எப்படி பாசிட்டிவாக போகும் ஆ இல்லையா அப்படின்றத வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இதில் அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ், இந்த இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் லிமிட்டட் கவரேஜ், அதாவது ரொம்ப கவர் பிளேசஸ் கவர் பண்ண மாட்டாங்க. அதாவது நார்மலாக இந்தியன் ரயில்வேஸ் கவர்மெண்ட் இருந்தபோது ரிமோட் ஏரியாஸ், அதாவது நம்மளுக்கு ப்ராஃபிட்டே வரலைனாலும் ரிமோட் ஏரியாஸ், ட்ரெயினே வண்டி வசதியே இல்லாத இடத்துலையும் ட்ரெயினை விட்டு மக்களுக்காக அதை யூஸ் பண்ணுற ஒரு நல்ல எண்ணத்தில் கவர்மெண்ட் இருந்தால் பண்ணுவாங்க. பட் ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா அவங்களோட மைண்ட் வந்து ரெவன்யூவில் தான் இருக்கும். ஸோ டிக்கெட் ப்ரைஸும் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஏரியாஸ் எல்லாம் அவங்க கவர் பண்ண மாட்டாங்க, மெயினான ஏரியாஸில் மட்டும்தான் அவங்களோட ஃபோக்கஸ் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் ஹைக், இதை வந்து இன்கம் லோவாக இருக்க மக்களால் இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இது வந்து ஒரு பாரமாக அமையும்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. இது இதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணமாக வச்சு நிறைய பேர் இதை அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு மெயின் ட்ராபேக்காகவே இது இருக்கும். பட் இது எந்த மாதிரி ட்ரெயின்ஸ்க்கு வரப்போகுதுன்றதை பொறுத்து தான் இந்த விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதை இது வெயிட் பண்ணால் தான் நம்மளுக்கு எப்படின்னு தெரியும். அடுத்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா, நிறைய ப்ரைவேட் பிளேயர்ஸ் உள்ளே வரும்போது ஒரு யார்கிட்ட நம்ம அக்கௌண்டபிளாக இருக்கிறது அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து நம்மளுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ பார்த்தோன்னா நம்ம இந்தியன் ரயில்வேஸ் தான் வந்து 80% எல்லாத்தையும் இது பண்ண போதும். அதாவது கண்ட்ரோல்லேருந்து ட்ரெயின் ஆப்ரேட்டிங் வரைக்கும் எல்லாமே வந்து இந்தியன் ரயில்வேஸ் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அந்த ட்ரெயினோட பேரும் அதோட காசு ப்ரைஸ் இது மட்டும்தான் வந்து ப்ரைவேட் பிளேஸ்க்கு போகும். ஸோ இதில் வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டின்ற ஒரு ஃபேக்டரில் வந்து ஒரு நிறைய பிளேஸ் இருக்கும்போது யார் அக்கௌண்டபிளாக இருப்பாங்க ஒரு தப்புக்குன்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்கும். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜஸ், கடைசியாக ஒரு மேஜரான டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம இந்தியன் எக்கானமியில் ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இத்தனை நாள் இந்தியன் ரயில்வேஸ் ஒரு கவர்மெண்ட் ஓன்டு ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருந்த ரயில்வேஸ் வந்து நிறைய சப்சிடரிஸ் இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் இதாகட்டும், ஒரு ஏதாவது ஒரு கம்பெனி எக்கனாமிக்ஸ் டெவலப் பண்ணுறது, கம்பெனிஸ் டெவலப் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து நிறையா சப்சிடரிஸ் இருந்தது. ஒரு அக்ரிகல்ச்சர் விஷயத்துக்காக ட்ராவல் பண்ணுறீங்கனாலும், உங்கள் இல்லை ஒரு கம்பெனி ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட், இந்த மாதிரி ஒரு எஜுகேஷ்னல் விஷயம், இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து இந்தியன் ரயில்வேஸில் ஒரு சப்சிடரி இருக்குது அந்த கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ண இதில். ஆனால் இப்போயே வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸ் உள்ளே வர ஆரம்பித்தாங்கன்னா அந்த அவங்களுக்கு வந்து இந்த மக்களுக்காக உதவி பண்ணுற ஒரு மோட்டிவ் கண்டிப்பாக இருக்காது. அவங்களுக்கு வந்து மணின்ற ஒரு மோட்டிவில் தான் அவங்க வந்து உள்ளே இறங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி சப்சிடரிஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் கண்டிப்பாக வந்து அடி வாங்குவோம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்க முடியுது. அதனால் இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் வந்து அடிபடுறதுனால தான் இந்த ப்ரைவேட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் எதுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். இதுதான் வந்து சில அதாவது இது வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நம்மளுக்கு எது தேவை அப்படிங்கிறது வந்து நம்ம முடிவு பண்ணலாம். பட் இப்போ இந்த டிசிஷன் எப்படி போக போகுது அப்படின்னு வந்து இன்னும் நம்மளுக்கு சரியாக தெரியலை. இல்லை மக்களுக்கு ரொம்ப இருக்கக்கூடிய டவுட்ஸ் என்ன, இல்லை ஒரு பிரச்சனை என்ன, நிறைய பேர் கேள்விகள் இருக்கும், அதெல்லாம் என்ன அப்படின்னு சில முக்கியமான கேள்விகள்லாம் பார்த்திங்கன்னா,
நம்ம டே டு டே போகிற ட்ரெயின்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமா, இப்போ டே டு டே நம்ம நார்மலாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க ட்ரெயின்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருந்துச்சு. ஸோ இது வந்து அந்த ட்ரெயின் வந்து ப்ரைவேட் ஆக்கப்படாதுன்னு என்னால் சொல்ல முடியாது. சில பேர் இருக்கும் அந்த ட்ரெயின்ஸும் வந்து ஜென்ரலில் போக போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் பாண்டியன் அந்த மாதிரி ட்ரெயின்ஸ்லாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைவேட் ட்ரெயின்ஸுன்றது வந்து கண்டிப்பாக ப்ரீமியமான ட்ரெயின்ஸு தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை எனக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா தேஜஸ் இல்லை சதாப்தி இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் தான் வந்து வந்து டெண்டர் விடப்படும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் நம்ம. அதனால் இப்போ வரைக்கும் பேசிக்காக நம்ம சாதாரணமாக ட்ராவல் பண்ணுற ட்ரெயின்ஸில் இந்த இது இருக்காது அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். பட் இது வந்து கன்ஃபார்மான விஷயம் தெரில. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸஸ் வந்து அதிகரிக்குமா அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேர் இருக்குது. இப்போ வந்து இந்தியன் ரயில்வேஸ் லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த அதாவது இப்போ புதுசாக வரக்கூடிய ரயில்வே டைம் டேபிளில் வந்து நிறைய ட்ரெயின்ஸை நீக்க போகிறதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வீக்லி ஒன்ஸாக ஓடுற ட்ரெயின், அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஓடும் அப்படின்ற சில ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப தூரம் போகிற ட்ரெயின், பை வீக்லி, வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி ட்ரெயின்ஸை வந்து நாங்கள் கேன்சல் பண்ண போகிறோம், மோஸ்ட்டாக இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் வந்து கேன்சல் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஏற்கனவே ஓடிட்டு இருக்க ட்ரெயின்ஸ்லேயே வந்து நிறைய அதோடய ஸ்டாப்ஸை வந்து குறைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெயின்ஸில் வந்து அந்த லோக்கல் ஸ்டேஷன், லோக்கல் அந்த இடத்துல நிற்கணும், ட்ரெயின் நிற்கணுன்றதுக்காக சில அரசியல்வாதிகளோட பவரை வச்சு அந்த ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்கிற மாதிரி ரயில்வேஸில் பேசி அவங்களோட இன்ஃப்ளூன்ஸ் வச்சு நிற்க வைப்பாங்க. ஸோ இந்தியன் ரயில்வேஸ் திட்டவட்டமாக இதை வந்து அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏற்படுத்தப்பட்ட ஸ்டாப்ஸில் வந்து இனிமேல் ட்ரெயின்ஸ் நிற்காது, இது வந்து ட்ரெயினோட டைம் டேபிளை வந்து சீரியஸாக பாதிக்குது, ட்ரெயின்ஸ் வந்து லேட் ஆகுது, அந்தந்த ஸ்டேஷனில் நிற்கிறதுக்காக டைம் டேபிள் டிசைன் செய்யப்பட்ட ட்ரெயின்ஸ் மட்டும்தான் அந்த இடத்துல நிற்கும் அப்படின்றத வந்து ரயில்வேஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நல்ல விஷயமாகவும் அமையும், கெட்ட விஷயமாகவும் அமையும், இது எப்படின்னு வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதாவது இந்த புது டைம் டேபிள் வந்தப்புறம் தான் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ நான் எல்லா விஷயமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ப்ரைவேட்டைசேஷன் எப்படி பண்ண போகிறாங்க, நான் அதோடய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்புறம் சில முக்கியமான க்வெஸ்சன்ஸ்க்கும் வந்து ஒரு ஆன்சர் மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இல்லை இதில் என்னோடய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இந்தியன் ரயில்வேஸ்ன்றதை வந்து ஒரு 169 வருஷமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு குளோரியஸான ஒரு ஒரு மைல் ஸ்டோன்னே சொல்லலாம். அது வந்து ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி, அது வந்து ஒரு கவர்மெண்ட் இத்தனை நாள் ரன் பண்ணது வந்து ஒரு உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். இப்போ வந்து ஒரு ப்ரைவேட் கையில் இதை கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிடையாது. இது வந்து உண்மையிலே ஒரு இந்த ரயில்வேஸ் பற்றி தெரிஞ்சவங்க உள்ளேயே அதை பற்றி நிறைய ஆராயிறவங்களுக்கு இது வந்து உண்மையிலே ஒரு நடக்க போகிற விஷயம், இது எப்படி இருந்தாலும் நடக்க வேண்டியது இப்போ நடக்க போகுதுன்றத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உலகத்தில் இருக்க நிறைய கண்ட்ரீஸில் வந்து இந்த ப்ரைவேட்டைசேஷன்ன்றது எப்போயோ வந்துருச்சு, மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இந்த ஒரு ப்ராசஸ் நடந்து தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தோன்னா அவங்கெல்லாம் வந்து டெவலப்டு கண்ட்ரி, நம்ம இன்னும் டெவலப் ஆகாத கண்ட்ரி, நம்மளுக்கு இன்னும் அடித்தட்டத்தில் நிறையா மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் வந்து போய் சேரணும் அப்படின்றது வந்து சில நம்மளுக்கு ஒரு கட்டுப்பாடுகள் இருக்குது. அதனால் நான் வந்து இது நல்லபடியாக போகுமா அப்படின்னு வந்து என்னால் சொல்ல முடியாது. பட் இவங்க வந்து இந்த ப்ரைவேட்டேஷனை வந்து ஒரு ப்ரீமியம் ட்ரெயின்ஸோடு வச்சுக்கிட்டாங்கன்னா இது வந்து சரியாக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது தேஜஸ், சதாப்தி, ராஜ்தானி இந்த மாதிரி ஒரு ட்ரெயின்ஸை வந்து இந்த ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் கையில் கொடுத்து இந்த இதை மட்டும் அவங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த அடித்தட்டு மக்களுக்கு இது வந்து ஒரு பிரச்சனையே அமையாதுன்னு நான் நம்புகிறேன். இப்போது இங்கிலாண்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரைவேட்டைசேஷன் பண்ணியிருந்தாங்க, ஆனால் அவங்க நினச்ச அளவுக்கு அது போகாததுனால இப்போ அவங்க வந்து அதை திருப்பியும் நேஷனலைஸ் ஆக்கிறதுக்காக இங்கிலாண்டு வந்து இது இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இதில் நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. பட் அதை பார்த்து செயல்படுத்தினாங்கன்னா இது வந்து யாருக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் அமையும். ப்ளஸ் கூட ஆப்ரேட் பண்ணுற ப்ரைவேட் பிளேஸ்க்கும் இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அமையும். ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரயில்வேஸில் போட போகிறாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரயில்வேஸ்க்கு கண்டிப்பாக இப்போ தேவைப்படுது. இப்போ ஏற்கனவே நிறைய லாஸ் ப்ளஸ் இந்த கொரோனா பேண்டமிக்னால வந்து இன்னும் நிறைய லாஸ் ஆகிடுச்சு ரயில்வேஸ்க்கு. ஸோ இப்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ரெவன்யூ கண்டிப்பாக தேவை. ஸோ இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்குது, பட் இதை வந்து அவங்க எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணி கொண்டு போக போகிறாங்க அப்படின்றதான் நம்ம வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, கண்டிப்பாக வந்து நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி நான் இன்னொரு டாபிக் ஏதாவது பேசணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஏற்கனவே நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், என்ன ரயில்வே இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு வந்து அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நான் அந்த டாபிக்ஸில் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுறேன் கம்மிங் வீக்ஸில்.
ஸோ இந்த வீடியோவுக்கு அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வந்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். பை.